அனைவரின் சார்பில் உங்களுடைய வளமான கரவொலியுடன் நம்முடைய அருமை நண்பர் முத்தையாவை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வரவேற்று இந்த ரசனை முற்றத்தை அவரிடம் ஒப்புவித்து நாம் ரசிப்போமாக குளிர குளிர குங்குமம் கட்டி மலர மலர மாலைகள் கட்டி ஒளிர ஒளிர தீபம் ஏற்றுவோம் குளிர குளிர குங்குமம் கொட்டி மலர மலர மாலைகள் கட்டி ஒளிர ஒளிர தீபம் ஏற்றுவோம் குளிர குளிர வருது உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது அது என்னைக்குமே ஒரு ஒப்பந்தான் நீங்க பேசப்படாது நம்ம பாடப்படும் குளிர குளிர குங்குமம் கொட்டி மலர மலர மாலைகள் கட்டி ஒளிர ஒளிர தீபம் ஏற்றினோம் தளர தளர வைத்து தழைய தழைய பட்டையும் கட்டி தாளம் கனிய கனிகளும் வைத்து கைகள் கூப்பினோம் கருகும் கருகும் வினைகள் எல்லாம் பெருகும் பெருகும் நலன்கள் எல்லாம் புரிந்து புரிந்து பாதம் போற்று மலரும் மலரும் அவளின் கண்கள் மலரும் நிலவும் நிலவும் அவளின் வதனம் கனவில் கனவில் கண்டு பாடினோம் நனையும் நனையும் விழிகளோடு நினையும் நினையும் மனதினோடு தேவதேவி உன்னை தேடினோம் என்று அம்பிகை உங்களோடு சேர்ந்து வணங்கி இந்த ரசனை முற்றம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை இரண்டு பேர் பேசிக் போது ஒரு இருநூறு பேர் ஒட்டு கேட்கிற ஏற்பாடு பல உரையாடல்கள் தன் போக்கில் நிகழ்பவை ஆறுக்கு ஏன் ஆறு என்று பேர் வந்தது என்றால் ஆறு என்றால் பாதை என்று அர்த்தம் தன்னுடைய பாதையை அது தானே வரையறுத்துக் கொள்கிறது ஓட்டு கொடுத்த பாதையில் போனால் அது தார் ரோடு தான் வகுத்த பாதையில் போனால் அது நீரோடும் ஒரு கூட்டம் இதெல்லாம் கவலையப்படக்கூடாது பொதுவா ஒரு நிகழ்ச்சியில வராதவர்களை விட வந்தவர்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு ஊருக்கு நிகழ்ச்சியை விட மழை ரொம்ப முக்கியம் நிகழ்ச்சி எப்ப வேண்டுமெல்லாம் நடத்தி கொள்ளலாம் மழை வருகிற போது அதை மகிழ்ந்து தான் அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுக்க கிடைக்காது அது சொல்லுங்க வரவில்லை வரவில்லை என்று வருத்தப்பட்டு விட்டு வந்த பிறகு வந்துவிட்டதே என்று வாடி கிடக்கிற விசித்திர மனிதர்களைப் போல நாம் வாழ்ந்துவிடல் ஆகாது எனவே மழையும் வெயிலும் காற்றும் எல்லாம் கலந்த வாழ்க்கை போல ரசனையும் அப்படித்தான் இதில் வெயிலும் அடிக்கும் மழையும் இருக்கும் பனியும் விழும் எல்லாம் கலந்ததாக இந்த ரசனை முற்றத்தை நாம் இனிதே தொடங்குகின்றோம் அருமை மழைன்னு சொன்னோன்னே ஞாபகம் அவர் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் முத்தையா ரெண்டு ஒன்று வந்தவர்களை வந்து வணங்கி வரவேற்போம் அப்படின்னு அதை பார்க்கும்போது நம்ம இலகணேசன் ஐயா வந்திருக்கிறது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை காட்டிலும் மழை முக்கியம் என்பது ரொம்ப அருமையான ஒரு வாசகம் இல்லையா ஏன்னா இந்த பட்டணத்தில் கால் வைக்க தயங்கி கொண்டிருந்த மழை இன்று இல்லையா அப்படி இவ்வளோ கிட்ட வந்துடும் ஐய இங்கயா வேண்டான்னு போயிடும் இந்த பட்டினத்தில் காலை வைக்க தயங்கி கொண்டிருந்த மழை இன்று காலை நேரத்தை தேர்ந்தெடுத்து அப்படியே நம்ம மேலே வருது அவர் சொல்ற மாதிரி ஆசீர்வாதமாக பராசக்தியினுடைய ஆசீர்வாதமாக அந்த மழை விழுந்து மழை விழுந்தது நான் ஒரு வாரமா மழை பெய்கிற கோவையிலிருந்து மழைக்காக சென்னையில் ஓங்கினா இங்கேயும் மழை வந்திருக்கு சொன்னாங்க மனசு குழுகுழுன்னு ஆமாம் 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 எப்பாரு வந்து அங்கே நல்ல குழு குழுன்னு காத்தடிக்கும் போது ஒரு ஃபோனை போட்டு வெறுப்பேற்றிறதே இவருக்கு வந்து தொழில் இல்லைனா அபிராமி சன்னிதியில் நின்று அந்த மணி ஓசை கேட்கும்போது நான் இங்கே அபிராமி சன்னிதியில் இருக்கேன்னு சொல்லி நம்மளை கடுப்பைத்தே இவருடைய தொழில் நல்ல நண்பர் எத்தனை நாளாச்சு தம்பி எத்தனை நாளாச்சு முத்து முத்த மழ முத்தமிட்டு உடம்பு முழுசு நனைஞ்சு பார்த்து நமக்கு எத்தனை நாளாச்சு தம்பி எத்தனை நாளாச்சு ஆச்சு மறந்த கிழவன் குளிரில் நடுங்கி ஓடி சாயா குடிக்க கடையை தேடி கொடைய மறந்த கிழவனாரு குளிரில் நடுங்கி ஓடிச்சாயா குடிக்க கடைய தேடி போறாரு மடைய தோறந்து பாயுது அந்த மறந்து போன சேரு மடைய தோறந்து பாயுது அந்தா மறந்து போன சேரு அம்மோய் மண்ணும் மணக்குது பாரு எத்தனை நாளாச்சு தம்பியோ எத்தனை நாள முத்து முத்தமிழ் முத்தமிட்டோடம்பு முழுசு நனஞ்சு பாத்து நமக்கு எத்தனை நாளாச்சு தம்பி எத்தனை நாளாச்சு வத்தலுக்கு வாச்ச வெயில் வத்தலாக்க நம்ம வயலும் வரப்ப தீக்க பத்தலுக்கு வாச்ச வெயில் வாழ்வ நம்ம வயலு வரப்பூது மழை பொழிஞ்சி செடி பூ பூவாக பூக்க பூமி கொழுரப்பாக்க செடி பூ பூவாக பூக்கன்னு மழையை வாழ்த்திக்கொண்டே இருக்கலாம் நனைந்து நனைந்து வாழ்த்தி கொண்டே இருக்கலாம் அது வருகிற மழை பெரிதாக வர வேண்டும் என்பது இலக்கியத்தின் ரெண்டாயிரம் ஆண்டு கனவு அதனால்தான் மழையை போற்றவில்லை இளங்கோடிகள் மாமழை போற்ற போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிசையில் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று அடியெடுத்து கொடுத்த அந்த இளங்கோவடிகளை நம்முடைய நேரத்தில் நினைத்து கட்டாயம் நீரின்றி அமையாத உலகு வான் சிறப்பு அதிகாரத்தில் பார்த்தோம்னா வள்ளுவர் வந்து மழையினுடைய சிறப்பைத்தான் பாடுகிறாரே தவிர சூரியனை பற்றி பெருசாக சொல்லவில்லை வானம் என்றாலே மழைதான் வானம் என்றாலே மழை தான் ஒரு பேர் அந்த மழைக்கு எழிலி அது என்னென்னவோ பேர் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு விளக்கம் இருக்கு கதிரவன் இல்லை என்றால் இந்த பூமியிலே உயிர்கள் இல்லை ஆனால் கதிரவன் இருந்து மழை இல்லை என்றால் இந்த இங்கே உயிர் வாழ்க்கையே இல்லை எவ்வளோ முக்கியமான இது கருத்து பாருங்க கதிரவன் இல்லை என்றால் பூமியிலே உயிர்கள் இல்லை ஆனால் கதிரவன் இருந்தாலும் மழை இல்லை என்றால் இங்கே உயிர் வாழ்க்கையே இல்லை என்பதனால் மழையை சிறப்பித்து பாடுகிறார் வள்ளுவர் அந்த திருவள்ளுவருடைய கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தீமை செய்கிறவர்களை நாம் தீயவர் என்கிறோம் நல்லது செய்கிறவர்களை திருவள்ளுவர் நீரவர் என்கிறார் நீரவர் கேள்மை என்கிறார் தீயவருக்கு எதிர்ப்பதமாக வள்ளுவர் வைப்பது நீரவர் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூரில் அந்த குடபுல குடப்புலவியனார் அவர் வந்து பா அந்த மன்னனுக்கு சொல்கிறாரு ஆச்சரியமாக இருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கவிதையில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன வாட்டர் கன்சர்வேஷன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறார் அது எதுக்கு சொல்கிறாருன்னா நீ இந்த உலகத்தில் இருக்கிற பகைவர்களெல்லாம் வென்று நீ தான் தலைவன் என்று நிலைநாட்ட வேண்டும் என்றாலும் இல்லை இந்த இம்மை வாழ்க்கை விட்டு மறுமையில் ஒரு நல்ல கதையை நீ அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் நீரை சேமித்து வைக்கணும் நாட்டில் இருக்கிற நீர் நிலையங்களில் ஒழுங்காக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாக இருக்குது தமிழர் தமிழ் கவிஞர் இன்றைக்கோ கொடுத்துருக்கிற சிந்த நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் நீரியின் நிலையும் நிலத்தையும் சேர்த்து அதுதான் உணவு என்று அந்த கவிஞர் நமக்கு காட்டுகிறார் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரேங்கிறார் என்ன உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலனும் இண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே அற்புதமான ஒரு பாட்டு அப்போ தண்ணியை சேமிச்சு வைக்கிற வழியை பார் மற்றவங்க பசியை தீக்கிற வழியை பார் அதுதான் நீ வந்து பகை பகைவர்களெல்லாம் வென்று உலகை ஆழ்வதை காட்டிலும் மறுமையிலே பெரிய நிலை அடைவதை காட்டிலும் மேலானது என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார் அதாவது மனித வாழ்க்கையினுடைய ரசனை உணவிலே தொடங்குகிறது உணவு அப்படிங்கிறத வந்து பல பேர் பத்தியம் நினைக்கிறாங்க ஒரு அமுதம் இருக்கிறது கட்டாயம் அது உணவை அமுதமாக்குவதும் உணவை விஷமாக்குவதும் மனிதனுடைய மனப்பான்மைதானே தவிர உணவிலே நல்லது தீயது என்பது கிடையாது அவனவனுக்கு ஏற்ற உணவு ஒரு தன்மை இதை வந்து நம்ம ரொம்ப தத்துவ ரீதியா போகாம வேண்டாம் வேண்டாம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இலை போடுவதில் அவன் எவ்வளோ தெளிவாக வச்சுருக்கான் பாருங்க அதாவது குறுகலாக ஆரம்பிக்கும் இருக்குதுலேயே குறுகலான இடத்துல உப்பு கொஞ்சம் வச்சுக்க ஏன் இந்த இடத்துல உப்பு வைக்கிறாங்கன்னா யார் வீட்டுக்காவது சாப்பிட போனால் பொரியல்லையோ கூட்டுலேயோ குழம்புலையோ ரசத்துலையோ உப்பு கூட குறைய இருக்கும் இதில் உப்பு இல்லைன்னு சத்தமாக சொல்லி சமைச்சவங்க மானத்தை வாங்காது அதான் அவன் இலையில் இருக்கு அதை எடுத்து சேர்த்து கேங்கிறது அடையாளமாக உப்பை வைத்தார் இந்த பண்பாடு பல பேருக்கு தெரியறது தெரியாது அப்புறம் இருக்கும் கூட்டு பொறியல் இது வரிசையா போகும் சாப்பாடு மட்டும் தனி இடம் அதுக்கு வந்து விரிந்த இடம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆக உணவை படைப்பதிலேயே இவ்வளவு ஒரு அழகை வைத்திருக்கிறார்கள் எல்லாத்தை விட நீ எவ்வளவு விருந்து சமைத்தாலும் அந்த விருந்தை சுவையாக்கக்கூடியது கூடியது விருந்து அல்ல விருந்தோம்பல் பண்றோம் நீங்க இருபத்தி ஒரு காய்கறிகள் வச்சா கூட தின்னு தொலைன்னு சொன்னா எவனும் சாப்பிட மாட்டான் அதான் அவ்வை சொன்னா எந்த வீட்டில் என்றே ஊட்டாதார் கோடி உறும் சாப்பிட வச்சுட்டு சாப்பாட்டை வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு யார் கெஞ்சுகிறார்களோ அந்த வீட்டில் தான் நாம் சாப்பிட வேண்டும் அந்த விருந்தோம்பல் இல்லாத வீட்டில் சாப்பிடாம வெளியில வந்தா நீ கோடீஸ்வரனுக்கு சமங்கிற உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி உறும் நம்முடைய இலக்கியங்கள் இந்த விருந்தோம்பலை பற்றி விரிவாக பேசுகின்றன நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மயிலாப்பூர் வந்து பூம்பாவை பதிகம் அரங்கேறின இடம் ஞானசம்பந்த பெருமான் வந்து பூம்பாவை பதிகம் பாடி எலும்பாக இருந்த பெண்ணை உயிர்ப்பித்தார் பத்து பாட்டு மற்றட்ட புண்ணையங்கான ஆரம்பித்த போதியோ பூம்புவா விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய் ஆதரை நாள் காணாது போதியோ பூம்பாவாய் இது எல்லாத்தையும் சுருக்கி சேக்கிழார் வந்து நாலு வரியில சொன்னார் சொல்லுங்க என்ன சொல்றாரு இந்த உலகத்துல பிறந்தவன் பண்ண வேண்டிய பிறவியினுடைய பயன் என்ன தெரியுமான்னு கேட்குறாரு மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் சூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் அப்புறம் கண்ணினால் அவர்தம் திருவிழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார் இது உண்மைன்னா அந்த பெண் எழுந்து வரணும்னு பாடினாரா ஞான சம்பந்தம் அப்போ விருந்தாளி வந்திருக்குறான் சோத்த போடுன்னு சொல்றது கொச்சை வழக்கு அதுக்கு ஒரு பேர் அமுது செய்வித்தல் வைப்பதற்கு பேர் அமுது செய்வித்தல் இதுக்கு இதுக்கு வந்து சிலப்பதிகாரத்திலே சான்று கண்ணகி கோவலன் பிரிந்து மறுபடியும் கூடி மதுரைக்கு போறாங்க இல்லையா மதுரைக்கு போய் மாதரி வீட்டில் அடைக்கலப்படுத்துறார் கவுந்தியடிகள் இங்க இருந்துங்க அப்படின்னு அவ மாதரி வீட்டில் இவ சமையல் பண்றா கண்ணகி பண்ணிட்டு கோதனை சாப்பிட கூப்பிடுறான் யார் இத்தனை வருஷம் மாதவி வீட்டில இருந்த பையன் இரவோட ரூபா கூட்டம் தான் ஆக்கி வச்சிருக்கேன் வந்து தின்னுன்னு சொல்ல அடிகள் அமுதம் உண்க வருகிறான் கோதனை அவளை அழைத்த பாங்க அடிகள் அமுதம் உண்ண வருக அப்படிங்கிறான் அப்போ பரிமாறுகிற பக்குவத்திலும் பரிவிலும்தான் தான் அமுதமாகறதை தவிர சமையலுக்கெல்லாம் சேம் இன்கிரீடியன்ஸ் தானே ஆமா படைக்கிற விதத்தில்தான் உணவு அமுதமாகிறது என்பதை சிலப்பதிகாரமும் பெரிய புராணமும் நமக்கு காட்டுக்கு அப்போதான் தான் அது பயன்படுத்துவர்களுடைய எப்படி செய்கிறாங்கன்றதை பொறுத்து தானே இருக்கு அதே தமிழ் தான் முத்தையா பேசும்போது எவ்வளோ சுகமாக இருக்கு நம்ம வந்து திலான மனோம்பல் மனோரமா மாதிரி எல்லா நாயனத்துலேயும் இந்த சத்து வருமா விசைய வச்சு தான் உதுறீங்களான்னு சொல்லும்படியாக இருக்கு அவருடைய தமிழ் இது திலான நாயனம் தானே ஆச்சார கோவை ஒரு அருமையான நூல் அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லுது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த நிகழ்ச்சிக்காக வெங்கடேஷுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன் நான் குளிக்கணுங்குது என்ன ரொம்ப பேர் அமைதி ஆயிட்டிங்க ஆ சாப்பிட்றதுக்கு முன்னால குளிக்கணுங்குது நீராடி அப்புறம் அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்க அப்புறம் தானே கூப்பிட்றாங்க பாத்ரூம்லேயும் தப்ப தப்ப தான் வந்து இலையில் உட்காருவீங்களா மாட்டிங்க கால் கழுவி வாய் பூசி வாய் கொப்பளிக்கணுமா மண்டலம் செய்து உண்டாரே உண்டார் எனப்படுவார் அதுனா மண்டலம் செய்து பரிசேஷனம் வலம் செய்யணுமா அப்படி அன்னத்தை வலம் செய்து அன்னத்தை தொடணுமா நீராடி கால் கழுவி வாய்ப்பூசி மண்டலம் செய்து உண்டாரே உண்டார் எனப்படுவார் அல்லாதார் அப்படி செய்யாதவங்க உண்டார் போல் வாய்ப்பூசி செல்வர் அதை வெறுப்போடு அறக்கர்கள் எடுத்துப்பாங்களாம் இவன் சாப்பிட்டதை வெறுப்போடு கோபத்தோடு அறக்கர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்று ஆசார கோவில் சொல்கிறது அப்புறம் கிழக்கை பார்த்து உட்காந்து சாப்பிடுங்குது உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு அப்புறம் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு அதில் வருது பாருங்கள் தூங்கான் தூங்கி வழிஞ்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாதான் அப்புறம் துளங்க அமைங்கிறது ஆடிகிட்டே சாப்பிடக்கூடாது சில பேர் சாப்பாட்டை பார்த்தாலே ஒரு ஆவேசம் வந்துடும் ஒரு ஆட்டம் ஆடுவாங்க அதெல்லாம் வேணும் அமைதியாக உட்காந்து சாப்பிடும் தூங்கான் மை நன்கிரி நல்லா இருந்து யாண்டும் நோக்கான் வேற எதையும் பார்க்கக்கூடாது சோறு இலையில போட்டாச்சுன்னா அதை தான் பார்க்கணும் டிவி பார்க்க கூடாது டிவி பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது உரையான் பேசக்கூடாது சாப்பிடும்போது பேசக்கூடாது எங்கள் அப்பா அவர் ரொம்ப ஒரு சட்டமாகவே போட்டார் அதில் தான் சண்டை வரும் ஒரு ஒரு மத்திய தர குடும்பத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் சாப்பிடும்போது ஒரு பேச்சு ஆரம்பிக்க தான் சண்டையில் முடியும் அது வந்து மகா பெரியவர் இன்னொரு உதாரணம் சொல்லுவார் சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிட்டா இன்னும் வேணும் வேணும்னு கேட்காம இருப்பாங்க அளவோ அளவாக சாப்பிட முடியும் அளவுக்கு மீறி சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் யாது நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்கங்கு இந்த உணவை தொழுது உண் என்று சொல்லுகிறது ஆச்சார கோவை எத்தனை பேருக்கு கிடை இந்த இன்னைக்கு பட்டியலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது மில்லியன் மக்களுக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை சோறு தான் கிடைக்கிறது அப்போ எவ்வளோ நம்ம பேரு பெற்றோம் என்றால் நமக்கு சோறு கிடைக்கிறது பாருங்கள் அதனால தொழுது கொண்டு உண்க எப்படி பாருங்க உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு கண்ண தூங்கான் துளங்காமை நன்கு இரி ஆண்டும் பிரிதியாது நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகாமை நன்கு என்ன அழகா ஒரு இது சொல்றாங்க பாருங்கப்பா எப்போ ஒரே ஒரு இது கிடந்து உண்ணார் நல்லா சாப்பிட அப்படின்னா படுத்துட்டு சாப்பிட மாட்டாங்க கிடந்து உண்ணார் நின்று உண்ணார் அது இங்க ரொம்ப ஜாஸ்தியா போச்சு நின்று உண்ணார் தான் ஒரு தட்டுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபான்றாங்க அது சொல்லும்போது நம்ம பசியெல்லாம் போயிடுது அது எடுத்து எல்லாமே கலந்து கட்டியா ஒரு தட்டு எனக்கு என்னமோ தெரு தெருவாக எடுத்து சுற்றுற மாதிரி இருக்குங்க நம்ம இன்னி வரைக்கும் வரல ஹோட்டலுக்கு போனால் கூட சேரில் உட்காந்து கூட காலை மடிக்கிட்டு உட்காந்தத்தை நமக்கு சோறு இறங்குது உள்ள இல்லையா கிடந்து உண்ணார் நின்று உண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் வெளியில் போய் மைதானத்தில் நின்று சாப்பிடக்கூடாதுங்கிறார் ஆ சிறந்து மிக உண்ணார் கப்ப கப்போன்ட்டு வாயில் போட்டுக்கூடாதான் சிறந்து மிக உண்ணார் கட்டில் மேல் உண்ணாருங்கிறான் டிவி சொன்னார்ல முத்தையா அதை கட்டில் கட்டில் மேலே உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்றது அங்கே யாராவது வெட்டி சாவான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு ரொம்ப வன்முறையாக ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டே உண்ணுதல் என்பது எவ்வளோ தவிர்ப்பார் கிடந்து உண்ணார் நின்று உண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் சிறந்து மிக உண்ணார் கட்டில் மேல் உண்ணார் இறந்தொன்றுன்னு தின்னற்க நின்று என்னதான் ஆனாலும் எவ்வளோ சிறந்ததானாலும் நின்றுக்கிட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆச்சாரோவி என்னங்க உலகமேதி ஆயிட்டு பார்த்து சாப்பிடுங்க அதாவது இப்போ நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் சபையை நாகரிக இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சரி சார் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஒரு வேலை வாய்ப்புக்கு தொண்ணூறுகளில் வந்தேன் தான் இந்த முதல் முறையா நின்றுட்டு காஃபி சாப்பிட்ற ஒரு ஹோட்டலுக்கு என்னுடைய பாசனை கூப்பிட்டு போனார் சரி இங்க ஃபஸ்ட் அசைட் கம்யூனிகேஷன்ஸ்ல கம்மி வேலை பார்த்தேன் கணேஷ் பாலிகான் எனக்கு எம்டி அவர் என்ன மாதிரியே சாப்பாட்டு பிரியர் என்னை வேலைக்கு எடுத்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணமா என்னன்னு தெரியல அவர் என்ன முதல் முறையாக அந்த நின்றுட்டு காஃபி சாப்பிட்ற ஒரு முக்கியமான ஹோட்டல் கூப்பிட்டு போனார் நான் ஷாக் ஆயிட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன் அங்கே பார்த்து என்னங்க இந்த ஊர்ல நின்னுட்டு காஃபி சாப்பிட்றோம் ஏன் ஓட்ஸ்ராங் அப்படின்னாரு நான் சொன்னால் சபை நாகரிக குறைவா இருக்கும் எங்க ஊர்ல நின்றுட்டு வேற வேலை தாங்க செய்வாங்க அப்படின்னா வெளிப்படையாக சொல்ல முடியுது அப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாடல்கள் ஒருவர் எப்படி உண்ண வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன வருகிறவர்களை எப்படி உபசரிக்க வேண்டும்னு தமிழ் இலக்கியத்தில் நிறைய வழிகாட்டுதல் இருக்கு குறிப்பாக சிவனடியார்களை நாம் கூப்பிட்டு அமுது படைக்கிறோன்னா அதுக்கு ஒரு முறை சொல்கிறாங்க அவங்கள எதிர்கொண்டு அழைக்கணுமா உட்கார்ந்துக்கிட்டு உள்ளே வாங்க இங்கே தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாதான் வாசலில் நின்று அவங்களை எதிர்கொண்டு வரவேற்று அமர ஆசனத்தில் அமர்த்தி அவங்க திருவடிகளை கழுவி மாகேஸ்வர பூஜை மாதிரி கழுவி வணங்கணுமா அப்புறம் மலர்களால் அவர்களை அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து நாலு வித சுவைகளில் நான்கு வகை உணவு ஆறு வித சுவையில வித சுவை ஓ சேக்கிறார் சொல்றாரு கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலில் ஆசனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டினாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தினில் ஒப்பிலாது அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அதை விட ஒரு அழகு என்னன்னா அப்பூதியடிகள் வீட்டில் திருநாவுக்கரசர் சாப்பிடுறார் அவர் தமிழ் சிங்கம் போன்றவர் திருநாவுக்கரசர் அவர் எப்படி அங்க சாப்பிடுறாரு ஒரு காட்சி ஒரு ஒரு படக்காட்சி மாதிரி காட்டுறாரு இவர் உட்கார்ந்து திருநாவுக்கரசர் இந்த பக்கம் அப்பூதியடிகள் இந்த பக்கம் பெரிய திருநாவுக்கரசு உயிர் மீண்டு வந்த பிள்ளை சிறிய திருநாவுக்கரசு நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் பரிமாறுகிறார்கள் சொல்றாரு மைந்தரும் மறையோர்தாமும் மருங்கிருந்து அமுது செய்ய சிந்தை மிக்கு இல்லமாதர் திரு அமுது எடுத்து சிந்தை முழுக்க பரிமாறதுல இருக்காங்க மிக்கு இல்லமாதர் திரு அமுது எடுத்து நல்க கொந்தவிழ் தாது கொன்றை கூத்தனார் அடியாரோடும் அந்தமிழ் ஆழியார் அங்கு அமுது செய்து அருளினாரே சிவபெருமானுடைய அடியவராக இருக்கிற திருநாவுக்கரசர் அமுது செய்து அருளினார் அப்படின்னு நம்ம பெரிய புராணத்தில் பார்க்குறோம்